கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:11. யோவான் 8:11, John 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. அவங்க வந்து குற்றம் சுமத்தும் போது ஆண்டவரை பார்த்து என்ன பதம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னேன் உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்க? போதகரே. யோவான் 8:4 அவங்க என்ன குற்றம் சுமத்துறவங்க என்ன சொன்னாங்க? போதகரேன்னு சொன்னாங்க. ஆனா இவள் தன்னுடைய மறுமொழியில் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றா? ஆண்டவரே, என்னை ஆளுகிறவரே, நீங்கள் என்னுடைய ராஜா, என்னை ஆளுகிறவர், நான் உமக்கு அடிமை என்பதை ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. யோவான் 3:17 சொல்லும்போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அனுப்பினார். அதாவது முதல் முறையாக தேவன் வந்தது எதுக்காக வந்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வரல, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அதே போல யோவான் 5:5 பெதஸ்தா குளத்துல 38 வருஷமாய் வியாதிப்பட்டு கொண்டிருந்த ஒருத்தனை குணப்படுத்துறாரு. குணப்படுத்தின உடனே அதுல 14:14 பாருங்க, அவனுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் அவனை தேடி போய் அதுக்கப்புறம் அவனை தேவாலயத்துல பார்த்து சொல்றாரு. யோவான் 5:14, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. என்ன? சின் நோமோர், இனி பாவம் செய்யாத. இதற்கு முன்னாடி நீ பாவம் செஞ்ச, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, ஒரு 5 காரியம் இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கொள்ள முடியணும்? முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமுதாய பிரகாரமாக, நோ சிவில் அத்தாரிட்டி, ஒரு சமுதாய பிரகாரமாக நியாயம் தீர்ப்பதற்கோ ஒரு குற்றம் சுமத்துவதற்கோ தனக்கு அதிகாரம் இருப்பதாக அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை, நம்பர் ஒன். இரண்டாவது, அவள் செய்தது பாவம் என்பதை அவரும் ஒப்புக்கொண்டார். நல்ல கவனிய, இனி பாவம் செய்யாத, அப்ப நீ முன்னாடி செஞ்சது பாவம் என்பதை அவர் ஒற்றுக்கொண்டார். மூன்றாவதாக, குற்றம் சாட்டினவங்களுடைய இருதயம் என்ன, அவங்களுடைய இருதயத்தினுடைய யோசனை என்பதையும் அறிந்தவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, குற்றம் சுமத்தின மனிதர்கள் யார், அந்த குற்றம் என்ன என்பதையும் அறிந்தவராய் இருந்தார். ஐந்தாவதாக, தேவனுடைய ஞானம் ரொம்ப தெளிவா இங்க வெளிப்படுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னா, உங்களுடைய இருதயத்தின் யோசனையும் உங்களுடைய நடவடிக்கைகளும் அறிந்தவராய் இருக்கிறார் தேவன். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பாவம் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்க விட்டு விடும்போது நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடிய கூறியமார் இருக்கும். சரியா? இதுல இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ஆண்டவராய் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா குற்றஞ்சாட்ட வந்தவங்க போதகரேன்னு தான் சொன்னாங்க, ஆனா இந்த சகோதரி என்ன சொல்றா? ஆண்டவரேன்னு சொல்றா. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு உரியவர், ஆண்டவருக்கு உரியவள் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, அவர் உங்களை ஆளும்போது, அவருடைய ஆளுகைக்கு கீழ் நீங்கள் வரும்போது, அவருக்கு பிரியமான, அவருக்கு தகுதியான காரியங்களை செய்கிறவங்களா மாறிடுவீங்க. ஏன்னா நம்ம இதை தெளிவாக பார்க்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாத. அப்போ பாவத்தை அக்னாலஜ் பண்ணுறாரு, பாவம் என்னதை ஏற்றுக்கொள்கிறார், அந்த பாவத்திற்கான பழியும் செலுத்தப்பட்டு விட்டது, அதனால நீ இனிமேல் அதை குறித்து இது பண்ணாத, இனிமேல் அதை பண்ணாத. அப்போ ரொம்ப தெளிவாக தேவ ஞானத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால
எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது இப்படிப்பட்ட ஒரு பாவம், இல்லை ஏதாவது ஒரு பாவம் உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சியில உறுத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டால், நீங்கள் தயவு செய்து உடனடியாக ஆண்டவரோடு ஒப்புரவாகி இனி அதை விட்டு விடணும். ஒப்புரவாகிறது ஒன்று, அதை விட்டுவிட வேண்டும். நீதியை விரும்பி பாவத்தை அக்கிரமத்தை வெறுக்கிறார் எபிரேயர் 1:9 சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவங்களா வாழும்போதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் என்ன பாவங்கள்ல இருந்தாலும் இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டுவிட்டு இனி அந்த பாவத்திற்கு விலகி உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ ஒரு தேவ கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.